Hello students, in the video le 12th chemistry unit 14 biomolecules la glucose pathiyum adode preparation pathiyum paakaporum. Glucose abdingiradhu simple sugar nu solranga. Edanal idu vandu simple sugar nu solranga na inda glucose vandu hydrolysis panna mudiyadhu, does not hydrolyzed. இப்ப சுக்ரோஸ் இருக்கு அப்படினா அந்த சுக்ரோஸ வந்து ஹைட்ரோலிசிஸ் பண்ணும்போது நமக்கு குளுக்கோஸாவும் ஃப்ரக்டோஸாவும் பிரியும். ஆனா இந்த குளுக்கோஸ வந்து அந்த மாதிரி பிரிக்க முடியாது. இருக்குதே வந்து ஒரே யூனிட் தான். சோ அதனால தான் இந்த குளுக்கோஸ வந்து சிம்பிள் சுகர்னு சொல்றாங்க. இந்த குளுக்கோஸ் வந்து மோனோசாக்கரைட்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். மோனோசாக்கரைட் அப்படிங்கிறது மோனோசாக்கரைட்ஸ். மோனோசாக்கரைட் அப்படினா சாக்கரைட் அப்படினா சுகர். மோனோனா ஒன்று இல்லையா? ஹைட்ரோலிசிஸ் பண்ணும்போது ஒரே ஒரு யூனிட்டாக தான் இருக்கும், அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இது வந்து மோனோசாக்கரைட்ஸ்னு சொல்லுவாங்க. அதனால தான் இது வந்து சிம்பிள் சுகர். இந்த குளுக்கோஸ் வந்து நமக்கு நிறைய எனர்ஜியை கொடுக்குது. நம்ம உடம்புல அதிக அளவில் இருக்கக்கூடியது வந்து குளுக்கோஸ் தான். நம்ம எல்லா வேலையும் செய்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடியது குளுக்கோஸ் தான். இந்த குளுக்கோஸ் பார்த்திங்கன்னா ஹனி, தேன் இருக்கு இல்லையா, தேனில், அப்புறம் ஸ்வீட் ஃப்ரூட்ஸில், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிரேப்ஸ், மேங்கோ அதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லேயும் வந்து இந்த சிம்பிளான சுகர் இருக்குது, அதாவது குளுக்கோஸ் இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய பிளட்லேயும் வந்து குளுக்கோஸ் இருக்குது. அதுக்கு பேர் பிளட் சுகர்னு சொல்லுவாங்க, இல்லைனா வந்து பிளட் குளுக்கோஸ்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய பிளட்டில் பார்த்திங்கன்னா இந்த பிளட் சுகர் அளவு வந்து 100 mg/dL கொடுத்துருப்பாங்க. இதில் எம்ஜி தான் மில்லி கிராம் தெரியும். டிஎல் அப்படின்னா டெசி லிட்டர்னு அர்த்தம். டெசி லிட்டர், டி வந்து ஸ்மால் டி தான் போடணும். கேபிட்டல் டி போட்டால் அது வந்து டெக்கா லிட்டர் ஆகிடும். ஸோ கேபிட்டல் டி போடக்கூடாது, ஸ்மால் டி போட்டு எல் போடணும். டெசி லிட்டர் அப்படிங்கிறது என்னென்னா 1/10 of the liter, அதாவது ஒரு லிட்டர் இருக்குன்னா அந்த லிட்டரை வந்து 10 பிரிக்கணும். அப்படி 10 பிரித்து அதில் ஒரு பங்கு தான் வந்து டெசிலிட்டர்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு லிட்டர் நான் சொல்வோம் 1000 ml இல்லையா, இந்த 1000 ml வந்து 10 பிரிக்கிறோம். 10 பிரித்தனா வரும் 100 ml, 100 ml வரும். அப்போது ஒரு டெசிலிட்டர் அப்படிங்கிறது 100 ml. ஸோ 100 ml வந்து 100 mg ஆஃப் குளுக்கோஸ் வந்து இருக்குது. இந்த குளுக்கோஸ் தான் வந்து பிளட்டில் வந்து சர்க்குலேட் ஆகி உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸுக்கும் போகும். அப்படி எல்லா பார்ட்ஸுக்கும் வந்து குளுக்கோஸ் சப்ளை பண்ணுறதுனால தான் நமக்கு எனர்ஜி கிடச்சி நமக்கு தேவையான வேலைகளை நம்ம வந்து பண்ண முடியுது. இந்த குளுக்கோஸ் மட்டும் தனியாக இருந்தால் சிம்பிள் சுகர்னு சொல்வோம். இந்த குளுக்கோஸ் வந்து கம்பைன் ஆகி சுக்ரோஸ், ஸ்டார்ச், செல்லுலோஸ் இந்த மாதிரி பல கார்போஹைட்ரேட்ஸாக இருக்குது. அடுத்ததாக இந்த குளுக்கோஸை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து சுக்ரோஸ்லேருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்ப்போம். சுக்ரோஸ் அப்படிங்கிறது வந்து கேன் சுகர், இந்த கரும்பு சர்க்கரை இருக்கு இல்லையா, அதிலிருந்து எப்படி குளுக்கோஸ் தயாரிக்கலாம் அப்படிங்கிறதான் பார்ப்போம். இந்த சுக்ரோஸுடைய ஃபார்முலா பார்த்திங்கன்னா C12H22O11. இதை வந்து ஹைட்ரோலிசிஸ் பண்ணணும். எதோடைய முன்னிலையிலனா ஒரு ஆசிட் H2SO4, இதை வந்து ஆல்கஹாலிக் சொல்யூஷனில் எடுத்துக்கிட்டு இதை வந்து பாயில் பண்ணுறோம். பாயில் பண்ணும்போது இந்த சுக்ரோஸ் வந்து குளுக்கோஸாகவும் ஃப்ரக்டோஸாகவும் பிரியும். C6H12O6 குளுக்கோஸ்க்கும் அதே ஃபார்முலா தான், ஃப்ரக்டோஸ்க்கும் C6H12O6 அதே ஃபார்முலா தான். பட் அதில் வந்து ஆல்டிஹைட் குரூப் இருக்கும், இது வந்து கீட்டோ குரூப் இருக்கும், சரிங்களா? ஸோ ஒரு சுக்ரோஸை எடுத்துக்கிட்டு ஹைட்ரோலிசிஸ் பண்ணும்போது நமக்கு குளுக்கோஸாகவும் ஃப்ரக்டோஸாகவும் பிரியும். ஸோ இதன் மூலமாக நமக்கு குளுக்கோஸ் தயாரிச்சுக்கலாம். அடுத்ததாக வந்து ஸ்டார்ச்லேருந்து தயாரிக்கக்கூடியது. இது வந்து கமர்ஷியல் மெத்தட், அதாவது லெபார்டரியிலலாம் வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் குளுக்கோஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இப்போ ஸ்டார்ச்சுக்கு வந்து ஃபார்முலா என்னென்னா C6H10O5. என் டைம்ஸ் நமக்கு எவ்வளோ குளுக்கோஸ் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இங்கே எவ்வளோ மாலிகுல்ஸ் ஆஃப் ஸ்டார்ச் எடுத்துக்கிறோமோ அவ்வளோ மாலிகுல்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து தேவைப்படும். இதை வந்து ஹைட்ரோலிசிஸ் பண்ணுறாங்க. எதோடைய முன்னிலைனா டைல்யூட் HCl முன்னிலையில் வந்து பண்ணணும். டெம்பரேச்சர் வந்து ஹையில் இருக்கணும், அதாவது 393 கெல்வினாக இருக்கணும். அண்டர் ப்ரெஷர்,
எந்த ப்ரெஷருக்குள்ளே இருக்கணும்னா 2 to 3 அட்மாஸ்பியர் ப்ரெஷருக்குள்ளே இருக்கணும். அதுக்கு மேலேயும் போகக்கூடாது, கீழேயும் வரக்கூடாது. இந்த அட்மாஸ்பியரில் இந்த டெம்பரேச்சரில் இந்த கேட்டலைஸ் முன்னில் ஹைட்ரோலிசிஸ் பண்ணும்போது நமக்கு n நம்பர் ஆஃப் குளுக்கோஸ் வந்து கிடைக்கும். இங்கே எவ்வளவு ஸ்டார்ச் எடுத்துட்டோமோ அவ்வளோ மாலிகுல்ஸ் ஆஃப் குளுக்கோஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி குளுக்கோஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம்.